எல்லாருக்கும் வணக்கம். பெருந்துளசி பழனிவேல் அண்ணன் அவர்கள பெருந்துளசி பழனிச்சாமி அப்படின்ட்டாங்க. நீங்கள் பழனிச்சாமிங்கிற பேருக்கு டைம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டமான பேர், லக்கியான பேர். அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களையும் கூப்பிட்டு அனுக்கிறேன், பழனிச்சாமின்னு. ஆனால் பழனிச்சாமிங்கிறோட பழனி வேல் பவர் இன்னைக்கு வேல் தான். இன்னைக்கு எல்லாரு கையிலும் வேல் தான். இன்னைக்கு சாமி கும்புறவங்க கையிலும் வேல், சாமி இல்லையா இல்லைன்னு சொல்கிறவங்க கையிலும் வேல். ஆனால் ரெண்டுமே ஓகே சார். அண்ணா பழனி வேல் ஓகே, பழனி சாமி ஓகே. அப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து பாட்டு கொடுக்கல, அதனால் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய இசை வெளியிட்டுறதுக்கு துட்டு கொடுக்கலாம் வரமாட்டாங்க. இது பரவாயில்ல, பாட்டு கொடுக்கவும் இல்லை. ஆனால் துட்டு கொடுக்கல இந்த கொடுக்கல தப்பு, பாட்டு கொடுக்கணுங்கிறது தப்பு இல்லை. அது சிச்சுவேஷன் அமையணும்ல டேர் சார். இப்போ நிறைய படத்தில் பாட்டே இல்லை, என்ன ஒன்று வந்து இல்லையே. பத்து படம் வந்தால் அதில் ஆறு படத்தில் பாட்டே இல்லை. ஆமாம், மியூசிக்லாம் பாவம் பெரிய பிரச்சனையாக வச்சேன். அப்படின்னா சார் கேட்க மாட்டார், நமக்குலாம் ஃப்ரீயாக கொண்டு வருவார். தினா சார் மறக்க முடியாத நம்பரு. என்னுடைய முதல் படம் திருப்பாச்சி, அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் ஒரு கதையை சொன்னார், கதையில் நிஜம் நிஜம் விஜய் சார் பாடுவரெலாம் கேட்டு அப்படியே இருக்கட்டும்ட்டாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு மியூசிக் டியூன் போட்டாச்சு, சேராதுன்னு வேறு ஒரு கவிஞர் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு டியூன் போட்டு காட்டோம். என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் கவிஞர். அப்போ நான் கொஞ்சம் டம்மியாக எழுதி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு வந்தார், திருப்தியாக இல்லை. திரும்ப திரும்ப கொஞ்சம் டைம் கொடுத்தோம், திருப்தியாகல. அப்புறம் சார் சொன்னார், சார் சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டேங்கல, சொல்லுங்கள் சார், இதுக்கு யாரும் எதிர்பார்க்காதியே, நீங்கள் மைண்ட் செட்டுக்கு நீ கதையோடு எழுதி விட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கவிஞர்கிட்ட போட்டு ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லாவே இருக்குது விட்டுருங்கனாரு. அது மாதிரி என்னைய பாடலாசிரியாக்குனது ஒன்று தளபதி விஜய், ரெண்டாவது மினிஸ்டர் தினா சார், ரெண்டு பேரும் பாடலாசிரியாக்குனாங்க. என்னோடய மானசீக குரு டி ராஜேந்திரன் சார். ஏன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அது நிறைய பேர் இருக்காங்க குரு நம்மளுக்கு. பாட்டு எழுதும்போது கொஞ்சம் நம்ம ஞானம் சார் மாதிரிலாம் அவள் துணிச்சிடும் இல்லை, பயம் இருக்கும். அப்படி பயம் வரும்போது நான் நினச்சிக்கிறது டிஆர்எஸ்ஸை தான். அவர் நினைக்கும்போதே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதில் போட்டால் தான் கும்பிட போனதையும் குறுக்க வந்ததுக்கெல்லாம். அவரை என்னைய பாடலாசிராக்குனது தினா சாருக்கு இந்த மாதிரி நன்றி சொல்லிக்கிறேன். ஞான ஆரோக்கிய ராஜா டிஆரையும் என்னையும் முன்னோடியாக நினச்சி வந்தேன்னு சொன்னார். நம்ம கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் டைரக்ஷன் தான், தயாரிப்பு இல்லை. நம்மளை ஒரு வீடு மேலே போயிட்டார். இது அங்கே இங்கே அவருக்கு பாராட்டுறத விட அவன் குடும்பத்தையும் பாராட்டணும். ஏன்னா சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே குடும்பமே சினிமாவுக்கு டைரக்டர் கொடுத்துருக்கு. எத்தனை டைரக்டருக்கு பொண்ணு கிடைக்காமல் வீடு கிடைக்காமல் அல்லாடிக்கிருக்கானுங்க. ஆனால் சினிமாவுக்கு டைரக்டர் கொடுத்துருக்கானா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் சார். அந்த குடும்பத்துக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த கொரோனா காலகட்டம் எல்லாருமே முடங்கி தான் இருந்தோம். ஆனால் ஜாக்குவார் அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, என் ஒய்ஃப் வந்து அவருக்கு தங்கச்சி, இங்கே வேறு அவங்க வெண்பா வேறு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சொன்னான்னு சொல்லிவிட்டா அப்படியா. இது தங்கச்சி சினிமா கேட்டார், இப்போ என்ன ஆகும் தெரியல, சமாளிப்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில்
வீட்டில் முடங்கியிருந்தோம். அப்போ நிறைய திரைப்படங்கள் தான், எப்படி நம்முடைய நாட்டு மருந்து தான், ஒன்று கொரோனா வந்து நம்ம காப்பாற்றுறது, ஒன்று நாட்டு மருந்து முக்கியமாக ரசம், ரெண்டாவது சினிமா அது இன்னொரு மருந்து, ரெண்டு மருந்து நம்மளை காப்பாச்சு. அப்போ டிவியிலும் பார்க்கணும், படம் பார்ப்போம், அப்புறம் சீரியல் பார்ப்போம். மற்ற நாள்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே 9:10 ஆயிரும், அது எல்லா சீரியலும் முடிஞ்சிடும். இல்லை இல்லை, இருந்துச்சு இடையில கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க அப்புறம். ஆமாம்மா, அப்புறம் பார்க்கும்போது ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் பார்க்கும்போது தான் பாரதி கண்ணம்மா சும்மா பாட்டே இருப்பேன். திரும்ப பார்த்தா ஒரு வில்லி பெர்ஃபார்மன்ஸ் பின்னும் அந்த கடை சொல்லுவாங்க டிஆர் ராஜகுமாரி ஒரு அழகான வில்லிம்பாங்க. சீரியலில் ஒரு அழகான வில்லி, அது யாருன்னா அந்த வெண்பா பெரியனாவா. நான் ஒன்று சொன்னேன் வந்தேன், நான் உங்கள் ரசிகன்ட்டேன் ரசிகர்ன்ட்டேன் இவங்க சீன இப்போ ரசி பார்ப்பேன், அவ்வளோ பொருள் நல்லா இருக்கு, நல்லா நடிப்பாங்க, என்ன நல்ல அப்படி வச்சுக்கலாம். வீட்டுக்கு போட மாட்டேங்க இன்னைக்கு, அவங்க தங்கச்சிங்க அவங்க என் சகோதரி, சகோதரியும் நம்மளால் தானே இப்போ ஒரே உறவு தானே. ஆமாம், தப்பிச்சு தப்பிச்சாச்சு. உங்களுக்கு தங்கச்சி ஓகேயா, உங்களுக்கு தான் தங்கச்சி, என் ஒய்ஃப் உங்களுக்கு தங்கச்சி ஓகேண்ணே ஓகே. நல்லதாக போச்சு உங்களுக்கு, மச்சன் மச்சன் நம்ம தைமை கூப்பிடலாம். உதிர் நாங்களும் டைட்டில் பார்த்தோன்னா உதிர் அதுதான் துப்பு உதிர்வது இதை சொல்கிறார நினச்சேன். ஆனால் உதிரத்தோட சுருக்கம்தான் உதிர், ரத்தம் இது புதிய ரத்தம், டயட்டோட வெறியில் தெரியுது. அது ஒரு ஆசைக்கோ ஒரு படம் மாதிரி தெரியல, அவருக்கு வெறி இருந்திருக்கு, வெறியோட படம் பண்ணியிருக்கார். பாட்டிலையும் தெரியுது, காட்சியும் தெரியுது. சினிமா வந்து இப்போ நிறைய பேர் ஆசைக்கு இப்போ பண்ணுறாங்க, பையன் ஹீரோவாக இருக்கணும், மகன் டைரக்டர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பேர் ஆசைக்கு ஒரு ஃபேண்டஸிக்கு பண்ணுறேன் ஃபேண்டஸி பண்ணுறாங்க. ஆனால் சினிமா நேசித்து லவ் பண்ணி வெறியோடு பண்ணது ஜெயிக்க முடியும் சினிமாவில், அப்படி ஒரு வெறியோடு பண்ணியிருக்காரு நம்ம ஞான ஆரோக்கியராஜா சார். கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றிப்பட இயக்குனராக வருவார். அப்புறம் மதுரை காவல்துறை அதிகாரி மணிகுணன் சார், இல்லை சினிமாவில் காவல்துறை கடைசி தவறும் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன்னாரு. அவர் திரையரங்கு நிகழ்வு சொன்னார், நான் முன்னாடி உட்காந்துருவேன் கீழே மண்ணை பறிப்பாங்கிட்டு. அது திரையரங்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் புளி பறிக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தாலும் பிரச்சனை அப்படி தான், நம்ம புகழில் வளர்ந்தாலும் புளி பறிச்சிருவாங்க, உடம்பு உடலால் வளர்ந்தாலும் புளி பறிச்சிருவாங்க. அது அங்கேயே கற்றுட்டோம் உங்களுக்கு சினிமா திரையரங்கிலே. திரையரங்குகளில் நிறைய இந்த நிகழ்வுகள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி சினிமாவில் தேட்டரை காணாமல் போச்சு. அந்த டூரிங் தேட்டர் அனுபவம்லாம் நினச்சி பார்த்து நீ சந்தோஷமாக அந்த மாதிரி தேட்டர்லாம் எனக்கு காணாமல் போச்சு. இப்போ ஒரு சாபக்கேடு, இப்போ கடலில் வர மீன் தான் கடல் மீன்போம், ஏரியிலேருந்து வர மீனாக ஏரி மீன்போம், அது மாதிரி வேரில் விளையிற கடலை தான் வேர்க்கடலும்போம். இப்போ திரைப்படம்னா திரையில் வந்தால் தான் திரைப்படம், இப்போ நிறைய எங்கே திரையில் வரல, செல்லு வந்துடுது, செல் படம் ஆயிருது. அதனால் திரைப்படம் என்பது திரையில் தான் வரணும், அப்போ தான் மரியாதை. அப்படி திரையரங்கிலே திரைப்படம் வர்றதுக்கு ரசிகர்கள் மக்கள் ஒத்துழைக்கணும், அவங்ககிட்டயே தெரிக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி தயாரிப்பாளர்களும் மிகப்பெரிய நடிகர்களும் இதில் ரொம்ப கவனமாக, சினிமா நல்லா இருக்கணும், சினிமா மரியாதையோடு இருக்கணும்னா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய நடிகர்களும் மனசு வைக்கணும். திரைப்படம் திரையில் தான் வரணும், திரையரங்கிலும் வரணும். ஏதோ ஒரு ஒரு சூழல் காரணமாக ஒரு சூழ்நிலை காரணமாக ஓட்டி போட வந்துச்சுன்னா அதே தொடர்ந்துடாதீ. நம்ம வளர்த்த சினிமாவை நம்ம காப்பாற்றணும், நம்ம அதுக்கு ஆதரவாக இருக்கணும், நம்ம நல்லா இருந்து அது அழிவை உருவாக்கக்கூடாது. திரைப்படங்கள் தொடர்ந்து ஓட்டி போட வந்தால் அதுக்கான மரியாதை போயிடும்.
சினிமாவையும் மறையையும் காப்பாற்றுறது நம்ம கையில் இருக்குது. இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தோட சேர் உறுப்பினர் இருக்காரு, அவங்களாம் அது கொத்துருப்பான்னு நினைக்கிறேன். டைம் அச்சேசிக்கு முடிச்சுக்குவோம். ஹீரோ நண்பர் தான் விதுஷ். இப்போ விதுஷா விதுஷ் ஒரு சந்தோஷ் சரவணன் சரவணன் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். சாங்கு நீங்கள் கிளப்படாதீங்க. கைதின் படம் வச்சு பெரிய ஹிட்டு சாங் ஆரம்பிச்சதில் அதெல்லாம் ஒரு படம் பார்க்கும்போது என்ன பதிவாதான் தான். அப்படியா? இல்லை இல்லை, பாட்டு போச்சு பருப்பிச்சு போச்சு. அடு உங்கள் அடு அடுத்த படத்தில் சார் உங்களுக்கு மூணு சாங் கொடுப்பாரு டேரக்டர். என்ன சார்? கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் பீஸ் டேரக்டர் அடுத்த படத்துக்கு சார் எஸ்பிபி பாரு சாங் நமக்காக பாடி வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர், அதுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் வந்து தாயில்ங்கிறத ஃபீல் பண்ணார். அவங்க இங்கே இங்கேயும் இருக்காங்க. உங்களை ஆசை அவங்களோட ஆசை உங்களுக்கு எப்பவும் இருக்கும். ஜாக்கர் சொன்ன மாதிரி தாயை மதித்தவன் விழுந்ததே இல்லை. அதுக்கு நிறையா இன்றைக்கி வளர்ந்து எல்லாருமே தான் பாசம்தான் என்றைக்கு ஜெயிக்கும், பாசந்தான் ஜெயிக்கும். சுபாஷ் ஜெயிச்சதுக்காரணமே பாட்டு சாங்கு சீனெலாம் இல்லை. தெய்வத்துக்கு மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா, அதுதான் அந்த படத்து வெற்றி காரணம். ஃபைட்டு சாங்லாம் அதுக்கப்புறம் தான். அது மாதிரி தாய் உங்களுக்கு ஆசை இருப்பாங்க, வெற்றி நிச்சயம். இந்த படம் உதிர் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.